அடுத்ததாக கற்ற விடயத்தினுடைய பௌதிகவியல் தொடர்ச்சியினை பார்த்து கொள்ளுவோம். அந்த வகையில் நிலம் ஒன்றிலிருந்து குறிப்பிட்ட உயரத்திலிருந்து விளவிடப்படுகின்ற பந்தொன்று நிலத்துடன் பௌதி மீள்தன்மை மோதுகையில் மோதுகின்றது. ஆயின் அதனுடைய வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு வரை கதி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு இடப்பேச்சு நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு என்பவற்றை பார்த்தோம். அதில் இறுதியாக பார்த்த விடயம் இடப்பேச்சு நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு நிலம் ஒன்றிலிருந்து குறிப்பிட்ட உயரத்திலிருந்து விளவிடப்படுகின்ற பந்தொன்று நிலத்துடன் பௌதி மீள்தன்மை மோதுகையை ஆற்றுகிறது. ஆயின் நிலத்துடன் பௌதி மீள்தன்மை மோதுகையை ஆற்றுகிறது. ஆயின் நிலத்திலிருந்தான இடப்பேச்சு நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு விளவிடப்பட்ட புள்ளியிலிருந்தான இடப்பேச்சு நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு என்பவற்றை இறுதியாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மீண்டும் இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு பற்றி கூறுவேன். இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு, மாணவர்களே, நிலத்திலிருந்து குறிப்பிட்ட உயரத்திலிருந்து ஓய்விலிருந்து விளவிடப்படுகின்ற பந்து, ஓய்விலிருந்து விளவிடப்படுகின்ற பந்து தரையை அடித்து பௌதி மீள்தன்மை மோதுகையை ஆற்றுகின்ற போது, அதாவது தரையை அடித்து மீளதைக்கின்ற போது, அந்த மோதுகை ஒரு பௌதி மீள்தன்மை மோதுகையாக இருந்தால் அதற்கான நிலத்திலிருந்தான இடப்பேச்சு நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு, நிலத்திலிருந்தான இடப்பேச்சு நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு, மாணவர்களே, ஆரம்பத்தில் ஒரு அதி உயர் இடப்பேச்சு உண்டு. முதலாவது விஷயம், அதி உயர் இடப்பேச்சு ஒன்று, அதி உயர் இடப்பேச்சு ஒன்று உண்டு. இந்த பந்தை விளவிடுகிற நேரம் பந்தினுடைய வேகம் சீராக கீழ் நோக்கி கூடிக்கொண்டு வந்து தரியை, மாணவர்களே, ஒரு யூ வேகத்துடன் அடிக்கும். தரியை யூ கதியுடன் அடிக்கும். பந்தினுடைய வேகம் ஓய்விலிருந்து ஆரம்பித்து விளவிடப்பட்ட புள்ளியிலிருந்து பந்தினுடைய வேகம் பூஜ்ஜியத்திலிருந்து சீராக அதிகரித்து கொண்டு வந்து ஒரு யூகதியுடன் தரையை அடிக்கும். யூகதியுடன் தரையை அடிக்கும். ஆகவே தரையிலிருந்தான இடப்பேச்சு நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு என்கின்ற போது தரையிலிருந்து அதி உயர் இடப்பேச்சியில் உள்ளது. பின்னர் வரவர தரைக்கும் பந்துக்கும் இடைப்பட்ட தூரம் குறைவடையும், அதாவது தரையிலிருந்தான இடப்பேச்சு குறையும். தரையை நோக்கி பந்து விழுகிற நேரம் மாணவர்களே, தரைக்கும் பந்துக்கும் இடைப்பட்ட தூரம் குறையும், அதாவது தரையிலிருந்து பந்துக்கான இடப்பேச்சு குறைந்து கொண்டு செல்லும். எவ்வாறு குறையும்? வரவர பந்தினுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். ஆகவே குறைகின்ற வீதம் கூடும், அதாவது விழுகிற நேரம் பந்தினுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது, இடப்பட்ட தூரம் குறையுது, கடகடண்டு குறையுது, குறைகின்ற வீதம் கூடுகிறது, அதாவது வேகம் வரவர கூடுது. ஆகவே குறைகின்ற வீதம் கூடும். ஆகவே மாணவர்களே, முதலாவது வரைவு துண்டு இவ்வாறு அமை. யூ வேகத்துடன் அடிக்கிற பந்து ஒரு பௌதி மீள்தன்மை மோதுகையை ஆற்றுவதனால் திரும்புகிற வேகம் யூவை விட குறைவாகவோ யூவை விட குறைவாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு யூவை டூ ஆகவோ அல்லது ஒரு யூவை த்ரீ ஆகவோ அல்லது ஒரு யூவை சிக்ஸ் ஆகவோ ஏதோ
யூவை விட ஒரு குறைவான பரிமாணம் இருக்க வேண்டும். அதை நாங்கள் யூஐ டூ என கொண்டால், நான் என்னுடைய தேவைக்காக அதை யூஐ டூ என வைத்தால், இந்த வேகம் யூஐ விட ஒரு குறைவான வேகமாக இருக்க வேண்டும். அதை மாணவர்களே, நான் என்னுடைய தேவைக்காக அதை யூஐ டூ என கொண்டால், அந்த வேகம் குறைஞ்சு 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 போய் ஒரு அதி உயர் புள்ளியில் அதனுடைய வேகம் பூச்சியமாகும். உளவிடப்பட்ட புள்ளியினுடைய மட்டத்தை அது அடையாது. உளவிடப்பட்ட புள்ளியினுடைய மட்டத்தை அது அடையாது. ஆகவே ஒரு மீளதைக்கின்ற பந்து வேகம் சீராக குறைந்து 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 போய் அதி உயர் புள்ளியில் பூச்சியமாகும். இப்பொழுது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. தரைக்கும் பந்துக்கும் இடைப்பட்ட தூரம் கூடுகிறது. வேகத்தினுடைய பருமன் சீராக குறைந்து கொண்டு செல்லுகிறது. ஆகவே இடப்பெயர்ச்சி கூடும், கூடுகின்ற வீதம் குறையும். இடப்பெயர்ச்சி கூடும் மாணவர்களே, கூடுகின்ற வீதம் குறையும். இந்த இடப்பெயர்ச்சி பந்து மேலே போற நேரம் தரைக்கும் பந்துக்கும் இடைப்பட்ட தூரம் கூடுகிறது. எவ்வாறு கூடுகிறது? வேகம் போக 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 குறையுது. மேலே போக போக வேகம் குறையுது. ஆகவே இடப்பெயர்ச்சி கூடுது. இடப்பெயர்ச்சி கூடுகிறது, ஆனால் வேகம் குறைந்து கொண்டு செல்லுகிறது. இடப்பெயர்ச்சி கூடும், வேகம் குறைஞ்சு கொண்டு போகுது. ஆகவே இடப்பெயர்ச்சி கூடுகின்ற வீதம் குறையும். கூடும், கூடுகின்ற வீதம் குறையும். கூடும், கூடுகின்ற வீதம் குறையும். பந்து மாணவர்களே, திரும்ப வருகிற நேரம், கீழே வருகிற நேரம் அதனுடைய வேகம் ஓய்வில் இருந்து படிப்படியாக சீராக அதிகரித்து ஒரு யூஐ டூவுடன் தரையை மோதும். ஆகவே மாணவர்களே, பந்தினுடைய வேகம் ஜீரோவில் இருந்து சீராக அதிகரித்து மீளதைக்கின்ற வேகத்துடன் தரையை அடிக்கும். அப்ப வர வர இடப்பெயர்ச்சி, பந்துக்கும் தரைக்கும் இடையான இடப்பெயர்ச்சி குறையும். எப்படி குறையும்? வர வர வேகத்தினுடைய பருமன் கூடும். வர வர வேகத்தின் பருமன் சீராக கூடும். கீழே விழுகிற நேரம் பந்தினுடைய வேகம் சீராக கூடிக்கொண்டு வரும். வந்து தரையை அடிக்கும். ஆகவே இந்த இடப்பெயர்ச்சி குறையும், வேகத்தினுடைய பருமன் கூடும். ஆகவே குறைகின்ற வீதம் கூடும். வரைவு. ஆகவே மிகுதி துண்டு இவ்வாறு அமையும். அதாவது இந்த பாதியினுடைய மிகுதி இவ்வாறு அமையும், சமச்சீராக அமையும். இந்த அதி உயர் இடப்பெயர்ச்சியை விட மாணவர்களே, இதனுடைய அதி உயர் இடப்பெயர்ச்சி குறைவு. ஆகவே இந்த மட்டத்திற்கு கீழே இதனுடைய உயர்வு புள்ளி காணப்படும். திரும்ப மீளதைக்கிற நேரம் இதிலே அடிக்கிற வேகத்தை விட குறைவான வேகத்துடன் பந்து மீளதைக்கும். ஆகவே வேகம் குறைந்து 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 இந்த லெவலுக்கு கீழே உள்ள புள்ளியில் வேகம் பூச்சியமா. ஆகவே மாணவர்களே, இந்த உயர்வு பெருமானம், இந்த உயர்வு பெருமானத்திலும் குறைவு, வரைவு இங்கே கூறியது போல அமையும். ஆகவே இவ்வாறு அமையும், தொடர்ச்சியாக இவ்வாறு குறைந்து 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 செல்லும். ஆகவே மாணவர்களே, இடப்பெயர்ச்சி நேர வரைவு, தரையில் இருந்தான இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு இவ்வாறு அமையும். இதே போல உளவுடப்பட்ட புள்ளியில் இருந்தான இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு என கேட்டால் அதை எவ்வாறு கூறுவார்? உளவுடப்பட்ட புள்ளியில் இருந்தான இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு. மாணவர்களே, உளவுடப்பட்ட புள்ளியில் இருந்தான இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு
என கேட்டால், நீங்கள் பந்தை விளவிடுகிற நேரம், ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து பந்தை விளவிடுகிற நேரம், இந்த மட்டத்திலே இருந்து விளவிடுகிற நேரம், பந்து கீழே வர 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 இந்த விளவிடப்பட்ட புள்ளியிலிருந்தான இடப்பேச்சு கூடும். எப்படி கூடும்? எப்படி கூடும்? வர வர வேகத்தின் பருமன் கூடுது. ஆகவே இடப்பேச்சு கூடுகின்ற வீதம் கூடும். மாணவர்களே, இடப்பேச்சு கூடுகின்ற வீதம் கூடும். பந்து விழுகிற நேரம் விளவிடப்பட்ட புள்ளியிலிருந்தான இடப்பேச்சு கூடும். வரவர பந்தின் வேகம் கூடிக்கொண்டு வாரதால இடப்பேச்சு கூடுகின்ற வீதம் கூடும். பந்து விழுகிற நேரம் விளவிடப்பட்ட புள்ளியிலிருந்தான இடப்பேச்சு கூடும். வரவர பந்தினுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்குது. ஆகவே கூடுகின்ற வீதம் கூடும். பின்னர் பந்து மீளதைக்கிற நேரம், மாணவர்களே, பந்து மீளதைக்கிற நேரம் ஒரு யூ வேகத்துடன் அடிக்கிற பந்து ஒரு யூவை விட குறைவான வேகத்துடன் பின்னதைக்கும். பின்னர் இந்த பந்தினுடைய வேகம் படிப்படியாக குறைந்து 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 அதியுயர் புள்ளியில் பூச்சியமாகும். பழைய மட்டத்தை அடையாது. ஒருபோதும் பழைய மட்டத்தை அடையாது. ஏனென்றால் பின்னதைக்கின்ற வேகம் இந்த மோதுகை வேகத்திலும் பெருக்க குறைவு, அல்லது இங்கு மோதுகை காரணமாக சக்தி இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே பழைய மட்டத்தை பந்து அடையாது. ஆகவே மாணவர்களே, இந்த பந்து இப்படி பிந்தி இப்படி இப்படி பின்னதைக்கிற நேரம் பந்தினுடைய வேகம் படிப்படியாக குறைந்து 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 அதியுயர் புள்ளியில் பூச்சியமாகும். இப்போது விளவிடப்பட்ட புள்ளிக்கும் பந்துக்கும் இடைப்பட்ட தூரம், பந்து மேலே செல்லுகிற நேரம், இந்த பந்து மேலே போகிற நேரம், இந்த விளவிடப்பட்ட புள்ளிக்கும் பந்துக்கும் இடைப்பட்ட தூரம் குறைந்து கொண்டு செல்லும். மேலே பந்து போகிற நேரம் பந்தின் வேகம் சீராக குறைந்து கொண்டு செல்லுகிறது. ஆகவே இந்த இடைவெளி குறைந்து கொண்டு செல்லும், வேகம் குறைஞ்சு கொண்டு போகும். பந்தின் வேகம் மேலே போக போக குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே குறையும் குறையும் வீதம் குறையும், குறையும் குறையும் வீதம் குறையும். விரைவு திரும்ப பந்து கீழ் நோக்கி ஓய்விலே இருந்து பந்தினுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். விளவிடப்பட்ட புள்ளிக்கும் பந்துக்கும் இடைப்பட்ட தூரம் கூடும், கூடிக்கொண்டு போகுது. கீழே வர வர வேகம் கூடுது, கீழே வர வர வேகம் கூடுது. அவ கூடுகின்ற வீதம் கூடும். இதைவிட மாணவர்களே, இந்த பந்து அதியுயர் புள்ளியை அடைகிற நேரம், இந்த பின்னதைக்கின்ற பந்து அதியுயர் புள்ளியை அடைகிற நேரம், விளவிடப்பட்ட புள்ளிக்கும் இந்த அதியுயர் புள்ளிக்கும் இடப்பட்ட தூரம் ஒன்று உண்டு. ஆகவே இந்த இடைவெளி தூரம் இந்த இடைவெளியாக இருக்கும். மீண்டும் பந்து பின்னதைக்கிற நேரம், மாணவர்களே, இதிலே அடிக்கிற வேகத்தை விட இதிலே பின்னதைக்கின்ற வேகம் குறைவு. உதாரணமாக யூவுடன் அடித்தால் இதில யூஐ டூவுடன் பின்னதைக்குமாயின், திரும்ப யூவோட இதில தரை அடிக்கும், திரும்ப அது இந்த அரவாசி யூஐ ஃபோவுடன் பந்து பின்னதைக்கும். யூவோட அடிக்கிற பந்து யூஐ டூவுடன் பின்னதைக்குமாக இருந்தால் திரும்ப அங்கால யூஐ ஃபோவுடன் பின்னதைக்கும். பந்தினுடைய வேகம் குறைஞ்சு 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 போய் இதிலே ஒரு புள்ளியில் அதனுடைய வேகம் பூச்சியமாகும். பின்னர் பந்தினுடைய வேகம் பூச்சியத்திலிருந்து சீராக அதிகரித்து யூஐ ஃபோவுடன் தரையை அடிக்கும். இப்ப வேறங்கோ விளவிடப்பட்ட புள்ளிக்கும் பந்தினுடைய அதியுயர் புள்ளிக்கும் இடப்பட்ட தூரம் கூடவாக உள்ளது. ஆகவே மாணவர்களே, இதே போல விரைவு வரும். ஆனால் இந்த இடைவெளி பெரிது. இந்த இடைவெளியை காட்டிலும் இந்த இடைவெளி பெரிதாக இருக்கும். இவ்வாறு வரைவு அமை. விளவிடப்பட்ட புள்ளியில் இருந்தான இடப்பேச்சு நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு இவ்வாறு அமை.
இந்த ரெண்டு பரிமாணங்களையும் கூட்டுகிற போது தரையிலிருந்தான இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவும் புலவிடப்பட்ட புள்ளியிலிருந்தான இடப்பெயர்ச்சி நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவும் கூட்டப்படுகிற போது ஒரு மாறா பரிமாணமுடையதாக இருக்கும். ஒரு மாறா பரிமாணமுடையதாக இருக்கும். விளவிடப்பட்ட புள்ளிக்கும் அதுதான் விளவிடப்பட்ட புள்ளிக்கும் தரைக்கும் இடையான உயரம் கேபிட்டல் எச்சை தரும். ஆகவே மாணவர்களே, தரையில் இருந்தான பந்தினுடைய இடப்பெயர்ச்சிக்கும் விளவிடப்பட்ட புள்ளியில் இருந்தான இடப்பெயர்ச்சிக்கும் இடையான தூரம் ஒரு மாறிலியாக இருக்கும். அந்த ரெண்டினதும் கூட்டுத்தொகை மாறிலியாக இருக்கும். ஆகவே இந்த ரெண்டு வரைவுகளையும் நீங்கள் கூட்டுகிற போது இவ்வாறான ஒரு மாறாத பரிமாணம் பெறப்பட வேண்டும். ஆகவே மாணவர்களே, அதை வைத்துக்கொண்டும் இந்த வரைவை நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். அடுத்த மிக முக்கியமான விடயம், பின்வரும் வேக நேர வரைவுகளை ஒத்த ஆர்முருகல் நேர வரைவுகளை வரைக. பின்வரும் வேக நேர வரைவுகளை ஒத்த ஆர்முருகல் நேர வரைவுகளை வரைக. பின்வரும் வேக நேர வரைவுகளை ஒத்த ஆர்முருகல் நேர வரைவுகளை வரைக. ஒரு வேக நேர வரைவினுடைய பணித்திறன் வேகமாற்று வீதம் ஆர்முருகலை தரும். ஒரு வேக நேர வரைவினுடைய பணித்திறன் ஒரு வேக நேர வரைவினுடைய படித்திறன் வேகமாற்று வீதம் ஆர்முருகலை தரும். இங்கு மாணவர்களே, இந்த வேக நேர வரைவினுடைய படித்திறன் என்கின்ற போது இது நேர் எச்சுடன் அமைக்கும் கோணத்தினுடைய படித்திறன். நேர் எச்சுடன் அமைக்கும் கோணம், நேர் எச்சுடன் அமைக்கும் கோணத்தினுடைய டான் பரிமாணம் படித்திறன். அது மாணவர்களே, இந்த நேர்கோட்டில நேர் எக்ஸ் அச்சுடன் நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. ஆகவே இதனுடைய படித்திறன் ஒரு மாறாத பரிமாணமுடையதாக இருக்க வேண்டும். மாறாத பரிமாணமுடையதாக இருக்க வேண்டும். இந்த கிடைக்கோடு நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணம் ஜீரோ. ஆகவே டான் ஜீரோ ஜீரோ, அதாவது வேகம் மாறவில்லையாக இருந்தால் மாணவர்களே வேகமாற்று வீதம் ஜீரோ. வேகம் மாறவில்லையாக இருந்தால் வேகமாற்று வீதம் ஜீரோ. ஆகவே இது ஜீரோ. இது சீராக குறைகிறது. வேகம் குறைந்து கொண்டு சென்றால் அமர்முடுகள், அதைவிட நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாணவர்களே ஒரு விதிகோணம். விதிகோணத்தினுடைய டான் மைனஸ் பரிமாணம், மைனஸ் இலே ஒரு பரிமாணம். விதிகோணத்தினுடைய டான் மைனஸிலே ஒரு பரிமாணம். அதைவிட இது நேர் எக்ஸ்டுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. ஆகவே மைனஸிலே ஒரு மாறாத பரிமாணம், மைனஸிலே ஒரு மாறாத பரிமாணமாகும். அதைவிட மாணவர்களே, இங்கு நீங்கள் அவதானிக்கின்ற போது இந்த சாய்வு, அதாவது இந்த டான்டீட்டா, டான்டீட்டாவை விட இந்த நேர் எக்ஸுடன் உள்பக்கமாக நான் எழுதுகிற கோணம் பீட்டா என்று வைத்தால், பீட்டா என்று வைத்தால், இந்த டான் அல்ஃபா என்பது மைனஸ் டான் பீட்டா. மாணவர்களே, இந்த டான் அல்ஃபா என்பது இந்த விரிகோணம் டான் அல்ஃபா, இந்த விரிகோணத்தின் டான் அல்ஃபா மைனஸ் டான் பீட்டா. நான் அடிப்படை பௌதிகவியலிலே கூறியது போல இந்த விரிகோணத்தின் டான் அல்ஃபா மைனஸ் டான் பீட்டா. கூர்கோணங்களினுடைய டான் பரிமாணம் பிளஸ் பிளஸ் பரிமாணம். ஆகவே மாணவர்களே, இந்த தீட்டாவை விட பீட்டா பெரிது என்பதால் டான் தீட்டாவை விட
மாணவர்களே டான் பீட்டாவினுடைய பரிமாணம் பெரிது. டான் பீட்டாவை விட டான் பீட்டாவினுடைய பரிமாணம் பெரிது. ஆகவே பருமனை அவதானிக்கிற நேரம் இந்த டான் பீட்டான்ற பருமனை விட இந்த டான் பீட்டாவினுடைய பருமன் பெரிது. ஆகவே இந்த உயரம் பெரிது. இந்த உயரத்தை காட்டிலும் இந்த உயரம் பெரிது. ஒரு வழி. இரண்டாவது வழி மாணவர்களே, இரண்டாவது வழி, இந்த சாய்வை விட நாங்கள் ஓயலில் கூறுவது போல, இந்த சாய்வை விட மாணவர்களே, இந்த சாய்வை விட அந்த சாய்வு, சாய்வை பொறுத்தளவில் முதல் சாய்வை விட மற்றைய சாய்வு அதிகமாக இருப்பதனால் ஆர்முடுகளை காட்டிலும் அமர்முடுகளினுடைய பரிமாணம் அதிகமாக இருக்கும். ஆர்முடுகளை காட்டிலும் அமர்முடுகளினுடைய பரிமாணம் அதிகமாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, இந்த வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவினுடைய படித்திறன் ஆர்முடுகளை தரும். வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவினுடைய படித்திறன் ஆர்முடுகளை தரும். ஆகவே முதலாவது இதில் நாங்கள் இந்த வரைவை நீங்கள் அவதானித்தால் ஆர்முடுகள் வேகம் அதிகரிக்கின்ற வீதத்தை காட்டிலும் வேகம் இழக்கப்படுகின்ற வீதம், அதாவது மாணவர்களை இந்த வரைவை நீங்கள் அவதானித்தால் இந்த வரைவை மாணவர்கள் நீங்கள் அவதானித்தால் அதாவது நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இதில மாணவர்களே சாய்வு, இதனுடைய சாய்வை காட்டிலும் இதனுடைய சாய்வு அதிகம். இதன் நாங்கள் ஓயலில் கூறுவது போல இதனுடைய சாய்வை காட்டிலும் இதனுடைய சாய்வு அதிகம். ஆகவே இந்த ஆர்முடுகளினுடைய பருமனை காட்டிலும் இந்த அமர்முடுகளினுடைய பருமன் அதிகம். ஆகவே இந்த உயரத்தை காட்டிலும் மாணவர்களே இந்த உயரம் அதிகம். இந்த உயரத்தை காட்டிலும் இந்த உயரம் மாணவர்களே அதிகம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் போதுமானது. என்றாலும் அதனுடைய சரியான விளக்கம் என்ன என்று சொன்னால், இந்த இதனுடைய படித்திறன் கிடையுடன் அமைக்கும் கோணத்தினுடைய படித்திறன் டான் தீட்டா தான் இதனுடைய படித்திறன். இதனுடைய படித்திறன் அல்ஃபா, டான் அல்ஃபா. டான் அல்ஃபா என்பது இந்த கூர்கோணத்தினுடைய மைனஸ் பரிமாணம், டான் தீட்டாவினுடைய மைனஸ் பரிமாணம். அதாவது மாணவர்களே இந்த கோட்டினுடைய படித்திறன் ஆர்முடுகளை தரும். அது டான் அல்ஃபா நேர் எக்ஸச்சுடன் அமைக்கும் கோணத்தினுடைய டான் பரிமாணம் எப்பொழுதும் ஆர்முடுகளை தரும். இந்த விரைவில் வேக நேர விரைவில் ஆகவே நேர் எக்ஸச்சுடன் அமைக்கின்ற கோணம் அல்ஃபா, அதனுடைய படித்திறன் டான் அல்ஃபா. அதை நாங்கள் கணித ரீதியாக இந்த கூர்கோணம் பீட்டாவினுடைய டான் பரிமாணம் மைனஸ் டான் பீட்டா என எழுதலாம். உண்மையாக மாணவர்களே தீட்டா பெரிது பீட்டா என்பதால் பீட்டா பெரிது தீட்டா என்பதால் டான் பீட்டா பெரிது டான் பீட்டா. கூர்கோணங்களில் பெரிய கோணங்களுக்கு 90 பாகை பெரிது. அதாவது இந்த ரெண்டு கோணங்களையும் விட 90 பாகை பெரிது. அதாவது இந்த ரெண்டு கோணங்களும் கூர்கோணங்கள். கூர்கோணங்களில் பெரிய கோணத்தின் டான் பெரிது. கூர்கோணங்களில் பெரிய கோணத்தின் டான் பெரிது. ஆகவே மாணவர்களே இந்த டான் பீட்டாவினுடைய பருமன் டான் தீட்டாவினுடைய பருமனை விட பெரிது. ஆகவே இந்த நீளம் இந்த நீளத்தை விட பெரிது என நீங்கள் கணித ரீதியாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த விரைவினை அவதானித்துக் கொண்டால் அதைவிட மிக முக்கியமான விடயம், இந்த ஆர்முடுகள் நேர விரைவினுடைய பரப்பு, இந்த ஆர்முடுகள் நேர விரைவு
நேர் அச்சுடன் அழைக்கின்ற பரப்பு, இந்த நேர் அச்சோடு அழைக்கிற பரப்பு, இந்த ஆர்முகல் நேர வரவு நேர் அச்சோடு அழைக்கிற பரப்பு என்னத்தை தரும்? இந்த பரப்பு மாணவர்களே, இந்த நேரத்தில் துணிக்கையில் ஏற்பட்ட பரப்பு அதாவது வேக மாற்றத்தை தரும். ஆர்முகல் நேரவரவனுடைய படித்திறன், சாரி ஆர்முகல் நேரவரவன் வரைவு, ஆர்முகல் நேர வரைவு நேர அச்சுடன் அடைக்கின்ற பரப்பு, நேர அச்சோடு அடைக்கிற பரப்பு என்னத்தை தரும்? வேக மாற்றத்தை தரும். அதாவது ஆர்முகல் தர நேரம் வேகம். ஆகவே ஆர்முகல் நேரவரவனுடைய படித்திறன் வேகத்தை தரும் அல்ல, வேக மாற்றத்தை தரும். ஆர்முகல் நேரவரவனுடைய படித்திறன் வேகத்தை தரும் அல்ல, வேக மாற்றத்தை தரும் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வரைவினை அவதானித்துக் கொண்டால், இந்த வேக நேர வரைவினை ஆர்முகல் நேர வரைவாக மாற்ற வேண்டும். வேக நேர வரைவு வேக நேர வரைவினை ஆர்முகல் நேர வரைவாக மாற்றுக. நான் ஏற்கனவே கூறியது போல, இந்த ஆர்முகல் நேர வரைவு நேர் அச்சுடன் அடைக்கின்ற பரப்பு, ஆர்முகல் நேர வரைவு இந்த வேக நேர வரைவு இந்த வேக நேர வரைவு நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற பரப்பு, நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணம், நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. இந்த நேர்கோடு, இந்த நேர்கோடு மாணவர்களே, இந்த வேக நேர வரைவை அவதானித்தால், இந்த நேர்கோடு நேர் எக்ஸ் அச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. ஆகவே இதனுடைய டான் பெருமானம் மாறாது, டான் தீட்டா மாறாது. ஆகவே மாறாத பெருமானம். இதே போல மாணவர்களை, இந்த அமர்முடுகளினுடைய பெருமன் இந்த நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. அப்ப அமர்முடுகள் மாறாத பெருமானம். அதைவிட இதனுடைய அமர்முடுகளினுடைய பெருமன் நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணத்தினுடைய டான் பெருமானம் என கூறினேன், டான் அல்பா. அது மாணவர்களே இந்த கூண்கோணத்தினுடைய டான் மைனஸ் பெருமானம், மைனஸ் டான் பீட்டா என எழுதலாம், மைனஸ் டான் பீட்டா என எழுதலாம். இங்கே மாணவர்களே, இந்த தீட்டாவை காட்டிலும் பீட்டா பெரிது. ஆகவே டான் தீட்டாவை விட டான் பீட்டாவினுடைய பெருமன் அதிகம், மைனஸில் மாறாத பெருமானம். ஆகவே இந்த பெருமானத்தை விட இந்த உயரம் அதிகமாக இருக்க வேண்டும். அமர்முடுகளினுடைய பெருமன் அதிகமாக இருக்க வேண்டும். இதனை அவதானித்து இந்த வரைவை நீங்கள் கூற வேண்டும். அல்லது நாங்கள் ஓயலில் கூறுவது போல, இதனுடைய சாய்வு வீதத்தை விட மாணவர்களே, இதனுடைய சாய்வு வீதம் அதிகம், இதனுடைய சாய்வு வீதத்தை காட்டிலும் இதனுடைய சாய்வு வீதம் அதிகம், இதனுடைய சாய்வு வீதத்தை காட்டிலும் இதனுடைய சாய்வு வீதத்தை காட்டிலும் இதனுடைய சாய்வு வீதம் அதிகம். அதாவது இங்கு வேகம் பெறப்படுகின்ற வீதத்திலும் காட்டிலும் இங்கு வேகம் இழக்கப்படுகின்ற வீதம் அதிகம். ஆகவே மாணவர்களே, இந்த ஆர்முடுகள் காட்டிலும் இந்த அமர்முடுகளினுடைய பெருமன் உயர்வு, இந்த அமர்முடுகளினுடைய பெருமன் உயர்வு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அமர்முடுகளினுடைய பெருமன் இந்த ஆர்முடுகளினுடைய பெருமனை காட்டிலும் உயர்வாக இருக்கும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த வரைவினை அவதானித்தால், வேக நேர வரைவு, மூன்றாவது வேக நேர வரைவு மாணவர்களே, வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு இவ்வாறு அமைந்தால் அதனுடைய ஆர்முகல் நேர வரைவு இவ்வாறு அமையும். வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு, வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு, வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு இவ்வாறு அமைந்தால் ஆர்முகல் நேர வரைவு இவ்வாறு அமை.
மேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற வரைவு இவ்வாறு அமைந்தால் ஆர்முடுகள் நேர வரைவு அவ்வாறு அமையும். இது ஒரு அமர்முடுகள், மேகம் குறைகிறபடியால் அமர்முடுகள். இது ஒரு நேர்கோடு, மேகம் சீராக குறைகிறது. ஆகவே ஒரு மாறா அமர்முடுகளுடைய துணிக்கையினுடைய இயக்கம், அதாவது நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. ஆகவே அமர்முடுகள் மாறாது. இது ஒரு ஆர்முடுகள். மாணவர்களே, வேகம் அதிகரிக்கிறது, நேரம் நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. இது அமர்முடுகள் மாறாத பெருமானமுடைய ஒரு அமர்முடுகள். இது நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணம் ஜீரோ. ஆகவே டான் ஜீரோ ஜீரோ. ஆர்முடுகள் பூஜ்ஜியம், வேகமேற்றம் பூஜ்ஜியம். வேகம் மாறாது, ஆகவே வேகமேற்றம் பூஜ்ஜியம். இங்க மாணவர்களே, வேகம் சீராக அதிகரிக்கிறது ஆர்முடுகள். அது மட்டுமல்ல, மாறாத பரிமாணம். இங்க மாணவர்களே, இங்க வேகம் இழக்கப்படுகிற வீதத்தை காட்டிலும் இங்கு வேகம் அதிகரிக்கின்ற வீதம் அதிகம். நீங்கள் விரைவை அவதானிக்கிற நேரம் அது விளங்கும். அதைவிட மனமெட்டிக்கலியாக இந்த நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணம் டான் அல்ஃபா என்பது இந்த கூங்கோணம் பீட்டா மைனஸ் டான் பீட்டா என நீங்கள் எழுதலாம். அதாவது இந்த கூங்கோணத்தில் கூங்கோணத்தினுடைய மைனஸ் பரிமாணம். அதுதான் மாணவர்களை இந்த அமர்முடுகளினுடைய பரிமாணம். இதேபோல இந்த ஆர்முடுகளினுடைய பரிமாணம் டான் பீட்டா. இந்த டான் பீட்டாவினுடைய பரிமாணம் டான் பீட்டாவை விட அதிகம். டான் பீட்டா அதிகம் டான் பீட்டாவை விட. ஆகவே மாணவர்களே, பருமன் ரீதியாக பார்க்கின்ற போது இந்த உயரத்தை காட்டிலும் இந்த உயரம் உயர்வாக இருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, விரைவு பின்வருமாறு அமையும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான்காவது விரைவு, நான்காவது விரைவு மாணவர்களே, வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு தரப்பட்டுள்ளது. வேகம் நேரத்துடன் மாறுபடுகின்ற விரைவு இது. வேகம் நேர்த்திசையாக இருந்தாலும் சரி, மறைத்திசையில இருந்தாலும் சரி, வேகம் நேர்பெருமானத்திலிருந்து குறைந்து 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 பூச்சியமாகி மறைத்திசையில் சீராக கூடுகிறார். அதனை பார்த்து மாணவர்கள் குழம்பக்கூடாது. ஏதோ நேர் எச்சுடன் அமைக்கின்ற கோணம் மாறாது. இது அமர்முடுகள். அமர்முடுகளினுடைய பரிமாணம் மாறாது. கிடக்கோடு டான் ஜீரோ ஜீரோ, வேகமேற்றம் பூஜ்ஜியம். இங்க வேகம் சீராக அதிகரிக்கிறது ஆர்முடுகள். அதைவிட மாணவர்களே, இந்த சாய்வை விட இந்த சாய்வை விட இந்த சாய்வு அதிகம். ஆகவே இந்த உயரம் இந்த உயரத்தை காட்டிலும் பெரிதாக இருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, வேக நேர விரைவை ஒத்த ஆர்முடுகள் நேர விரைவுகள் பின்வருமாறு அமையும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டு அடுத்த வகுப்பிலே நாங்கள் வேக நேர விரைவை ஒத்த இடப்பேச்சு நேர விரைவு எவ்வாறு அமையும் என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய டான் டிவி நிறுவனத்திற்கும் எல்லாம் வெல்ல பரம்பொருளுக்கும் டான் டிவி நிறுவனத்திற்கும் எனது மனமேந்த நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.